ரேஷன் அட்டைதாரர்களே, உடனே இந்த வேலையை முடிங்க, இல்லனா உங்களுக்கு இனிமேல் சிக்கல் தான். ரேஷன் கார்டு வைத்துள்ள சிலருக்கு அரசு இலவசமாக சில உணவு தானியங்களை வழங்கி வருகிறது. அரசின் இலவச ரேஷன் திட்டத்தை பெற்று வருவர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி வெளியாகி இருக்கிறது. அதாவது ரேஷன் அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் என்பதுதான். ரேஷன் அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் என மத்திய அரசானது மக்களை வலியுறுத்துகின்றது. எனினும் இதுவரை கோடிக்கணக்கான ரேஷன் கார்டுகள் ஆதாருடன் இணைக்கப்படவில்லை. உங்களது ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்படவில்லை எனில் ரேஷன் கார்டு அரசால் ரத்து செய்யப்படும் என கூறப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டு ஆதார் இணைப்பு செயலை மேற்கொள்வதற்கு காலக்கெடு மார்ச் 31, 2021 கூறப்பட்ட நிலையில் இப்போது இந்த காலக்கெடு ஜூன் 30, 2021 வரை நீட்டிக்கப்பட்டு உள்ளது. ஜூன் 30, 2023 ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் இணைக்காவிட்டால் உங்களது ரேஷன் அட்டை தானாகவே ரத்து செய்யப்படும். அதோடு ஜூலை 1 ரேஷனில் கிடைக்கும் இலவச கோதுமை அரிசி போன்ற உணவு தானியங்கள் உங்களுக்கு கிடைக்காது. ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படவிட்டால் பல்வேறு சந்தேகங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். அதனால யாரெல்லாம் இன்னும் இணைக்காம இருக்கோட போய் இணைத்து விடுங்கள். இது அவங்க நல்லதுக்காக கிடையாது, நமக்காண்டிதான் சொல்லுங்க. அதாவது முழுக்க முழுக்க ரேஷன் கார்டு இன்னுமே நிறைய பேர் இணைக்காம இருக்காங்க. மேலும் கால அவகாசம் நீட்டிக்கு தான் போறாங்க. பட் உங்களுக்கு யாராவது இணைக்காம இருந்தால் இணைச்சுக்கோங்க. இணைக்காதவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. இதே மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள கீழே இருக்க சிறப்பு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.